ஹாய் அம்மா, ஹாய் அப்பா, ஹாய் சில்ட்ரன்ஸ். வாங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? இன்னைக்கு பிறந்த நாள், நல்வாழ்த்துக்கள் பா. ஹாப்பி பர்த்டே பா. உங்களோட விஷஸ் நீங்களும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே, நிறைய பேர் வாழ்த்திருக்காங்க. ஆமா, காலையில ஷார்ட்ஸ் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. ஏகப்பட்ட பேர் வாழ்த்திருக்காங்க, நிறைய செல்லா குட்டிஸ் வாழ்த்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது பாக்குறதுக்கு. ஆமா, அம்மா வந்து அவங்களோட அகாடமி ஆட்ரிட்டாங்க. பால் பாயாசம், ஹேமாவோட பால் பாயாசமும் பர்த்டே ஸ்பெஷலும் என்னைக்கும் மாறாது. எப்படி இருக்கு? நீ ஒரு வயசு அப்படியா இருந்தா சூப்பர். செம்மையா இருக்கும். நல்லா இருக்கா? இது இப்பெல்லாம் கரெக்டா. வர்ஷா ஜெய், வாங்க ஊட்டி விடுங்க. ஓடேங்க, ஓடேங்க. இந்தாங்க வைரிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. டான்ஸ் சவுண்ட் விடுங்க. கொஞ்சம் தொப்பு. வர்ஷா குடிக்கல கைஸ். ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அப்பா. என்னன்னு பாத்துருவோம், அப்புறம் மதியம் ஸ்பெஷல் பாப்போம். பால் பாயசம் வச்சாச்சு, அப்பாவோட பர்த்டே ஸ்பெஷலுக்கு தோசை, கம்பு தோசை, தக்காளி தொக்கு. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச தக்காளி தொக்கு. சூப்பர். இதுதான் நம்ம வீட்டு பர்த்டே ஸ்பெஷல் இன்னைக்கு. அவங்க தான் இது சாப்பிட்டாங்களே, தயிர் சோறு, உருளைக்கிழங்கு. அதை விட உங்களுக்கு இது பிடிக்கும்ல? உங்களுக்குன்றதால காரசாரமா வச்சேன் கொஞ்சம். செம்ம தக்காளி தொக்குனா இப்படி தான் இருக்கும். காரசாரமா தானே நம்மளாம் செய்ய, எல்லாம் சாப்பிடணும்னா கொஞ்சம் காரம் கம்மியாக போடுவேன். அப்பா கொஞ்சம் இன்னும் காரம் போட்டிருக்கலாம்னு வருவார். அதுதான் இன்னைக்கு அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருச்சு. சூப்பர். ஓகே, மதியம் ஸ்பெஷல் என்னன்னு பார்ப்போம் இப்போ. பார்க்கலாம் வாங்க. வழக்கம் போல நம்ம பாப்பு செல்லும் சொன்னா கூட கேட்காம லஞ்ச் ஆர்டர் பண்ணிட்டாங்க. லஞ்ச் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ செல்லா குட்டி. அப்பா வந்து வீட்டுல இருக்காங்க, அன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க, இன்னைக்கு வீட்டுலதான் இருக்காங்க. சூப்பரா சுட சுட சாப்பிட்டுருவாங்க. வாங்க, என்ன ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம். பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு நினைக்கிறேன். மட்டன் தான், மட்டன் தான். இருங்க, அங்க குடிச்சுக்கோங்க. மட்டன் பிரியாணி பா. அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65. சூப்பர். அதுக்கப்புறம் வந்து அந்த குருமா சூப்பரா இருந்துச்சு. இது வெஜ் மீல்ஸ். அதுக்கப்புறம் அப்பளமும் இதுலயே இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்பா வந்து சூப்பரா குலாப் ஜாமுன் பண்ணிட்டாரு. அவர் பர்த்டே கவரே குட். ஆமா, பண்ணிட்டாரு. ரொம்ப பிடிக்கும், அதனால பண்ணிட்டாங்க. வீட்டுல தானே இருந்தாரு, அதனால பண்ணிட்டாரு. நிறைய செல்லா குட்டீஸ் வந்து அப்பாவை வாழ்த்திருந்தீங்க. செப்டம்பர்னாலே நம்ம வீட்டுல வந்து ஒரு விழா கோலம் தான். என்ன, எங்க நம்ம வீட்டுல மூணு பேரோட பிறந்த நாள், அப்பா அது, என்னோடது, ஜெய் குட்டியோடது, மூணு பேருமே அடுத்தடுத்து. அதனால ரொம்பவே ஜூலைல வந்துடும். ஆமா, அதனால வந்து அஞ்சு பேரோட பர்த்டே பக்கத்துல பக்கத்துல. வீடியோ எடிட் பண்ணி போறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுதா, அதனால எல்லாமே பக்கத்துல பக்கத்துல வந்துடுது. வாழ்த்துன அனைத்து செல்லவங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தாங்கங்களா. அப்புறம் எல்லாருக்கும் எங்கள் அனைவரின் மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். எப்போதும் மகிழ்ச்சியா, நிம்மதியா, சந்தோஷமா இருங்க. நல்லா உழைக்கணும். நம்மளால முடிஞ்ச உதவியா அடுத்தவங்களுக்கு பண்ணணும். ஒருவேளை சோறு வச்சு வாங்கி போடணும், அதுதான் உதவினா. பெரிய பெரிய, அதாவது 5000 கொடுங்க, 10000 கொடுங்க, 100000 கொடுங்க, அது இல்ல. நம்மளால முடிஞ்சது ஒருவேளை சாப்பாடாச்சும் வாங்கி போடணும். அது அந்த அளவுல நம்ம வந்து ரொம்பவே மன திருப்தியா இருக்கும். நேத்திக்கு கூட ஜெய் போயிட்டு அப்பா பிறந்தாலுக்கும் அவருக்கு பிறந்தாலுக்கும் சேர்த்து நேத்திக்கே போயிட்டு ஒரு 22 பேருக்கு சாப்பாடு அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க.
அது அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தது. அதெல்லாம் நீங்க பிளாக்ல பாப்பீங்க, பிளாக்ல பர்த்டே ஜெய் பர்த்டே பிளாக்ல பாப்பீங்க பாருங்க. எங்களால அப்படி அதுக்கு தானே இல்லை, எங்களால நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா போய் நாங்க அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா நேரமும் அதை நம்ம வீடியோ எடுத்து பண்ண போட முடியறது இல்லை, அவ்வளவுதான். ஓகே, ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். நாங்களாம் ரொம்ப ஜாலியாக சாப்பிட போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் பாப்பு, ஓகே டடா, பை. அப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறோம், வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வாழ்க வளத்துடன், நன்றி.